பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபது அரசியல் பாதையில் தன்னகத்தை காலங்களில் மக்களுக்கான சேவைகள் செய்து மகிழ்ச்சியும் கண்டு இன்று வரை என்ன இனி தொடரும் காலங்கள் வரை நேரிய சிந்தனையோடும் வலுவாத கடமை உணர்வோடும் பயணித்துக் கொண்டிருப்பதும் மேலும் மக்கள் சேவைக்காக தன்னை அர்ப்பணிக்க எண்ணிக்கொண்டு இருப்பதுமான தமிழ் தேசிய கூட்டமைப்பு இக்கட்சியானது இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் மற்றொரு தேர்தலில் ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபது சின்னத்தில் போட்டியிடுகின்றதே விழுந்து விட்டோம் வாழ்வில் நொந்து விட்டோம் மடிந்து விட்டோம் அழிந்து விட்டோம் அதனால் கலங்கிவிட்டோம் விட்டோம் என்றில்லாமல் உயர்ந்தடிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் போட்டியிடும் எங்கள் வெற்றியின் வேட்பாளர்களும் சொன்னதை செய்து அடையாளமிடும் உன்னத சேவையாளர்களும் உலக அரங்கில் தமிழுக்காக குரல் கொடுக்கும் உன்னத சித்தாந்த தெளிவுள்ள தலைவன் கல்விக்காகவும் உறவுகளை பயன்படுத்தும் கரங்களுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் எதிர்கால சந்ததியின் கனவுகளை நனவாக்குவதற்காகவும் உரிமைக்காக குரல் கொடுப்பதற்காகவும் போட்டியிடும் பெயர்கள் வரிசையில் எமது கட்சியின் சார்பாக ஐவர் தேர்தல் களத்தில் போட்டியிடுவோரின் பெயர்கள் வரிசையில் மாவட்டத்தில் போட்டியிடும் மக்களின் அபிவிருத்தி செயல் நாயகன் மாணவ சமுதாயத்தின் உயர்வுக்காக காணி வழங்கிய வள்ளலும் சித்தாந்த தெளிவுள்ள அரசியல் ஞானியும் திம்பு பேச்சுவார்த்தை நாயகனுமான திரு தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வீட்டு சின்னத்தில் இலக்கம் ஆறில் போட்டியிடுகின்றார் யாழ் மாவட்டத்தில் எமது கட்சியின் சார்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் போட்டியிடும் உரிமைக்காக அரசியல் குரல்தனை பாராளுமன்றத்தில் ஒலித்திட செய்யும் தமிழின் பற்றாளன் தாயக மண் இளைய தலைமுறையின் உன்னத செயல்வீரன் திரு கஜதீபன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழின் சின்னம் வீடு வெற்றி இலக்க மேழு எமது கட்சியின் சார்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் போட்டியிடும் பன்னி தொகுதி வேட்பாளரும் மக்கள் சேவையில் மகிழ்ச்சி காண்பவருமான திரு ஜி டி லிங்கநாதன் அவர்கள் முன்னாள் பவுனியா நகராண்மை கழகத்தின் நகரபிதாவும் வடமாகாண சபை உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உரிமை சின்னம் வீடு வெட்டி இலக்கம் ஐந்து வணி தேர்தல் தொகுதியில் எமது கட்சியின் சார்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் போட்டியிடும் வேட்பாளர் வரிசையில் வன்னியின் கல்வி மேம்பாட்டுக்கும் மாணவ செல்வங்களின் கல்வி உயர்வுக்கும் அபிவிருத்தி வேலைகளுக்கும் அறிவுபூர்வமான வழி நடத்தலுக்கும் சமூக சேவைகளின் பற்றாளருமான திருக்கந்தையா சிவலிங்கம் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வீட்டு சின்னத்தில் இலக்கம் நான்கில் போட்டியிடுகின்றார் எமது கட்சியின் சார்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் போட்டியிடும் மட்டுநகர் நகர் வேட்பாளர் ஒற்றுமையின் பலம் அறிந்து அதற்கான நேசக்கரம் கொடுத்து மக்களோடு மக்களாக தன்னை பயணித்துக் கொண்டிருக்கும் திரு ஞான அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வீட்டு சின்னத்தில் இலக்கம் ஏழில் போட்டியிடுகிறார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்ககம் வகிக்கும் கட்சியானது நடைமுறைவிருக்கும் தேர்தல் களத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஒரே பார்வையில் யாழ் மாவட்டம் திரு தர்மலிங்கம் சீத்தார்த்தன் அவர்கள் தேசிய கூட்டமைப்பு வெற்றி வெற்றி இலக்கம் சின்னம் மாவட்டத்தில் இளம் வேட்பாளர் திரு கஜதீவன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வீட்டு சின்னத்தில் இலக்கம் ஏழில் போட்டியிடுகின்றார் பன்னி மாவட்டம் திரு ஜி டி லிங்கநாதன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றி சின்னம் வீடு வெற்றி இலக்கம் ஐந்து மாவட்டத்தில் மற்றொரு வெற்றி வேட்பாளர் திரு கந்தையா சிவலிங்கம் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வீட்டு சின்னத்தில் இலக்கம் நான்கில் போட்டியிடுகின்றார் மட்டக்களப்பு மாவட்டம் திரு ஞான பிரகாசம் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றி இலக்கம் ஏழு வெட்டி சின்னம் வீடு வீட்டுக்கு வாக்களிப்போம் வெற்றியை நம்பாப்போம் வாழ்க தமிழ் தேர்தல் பரப்புரைக்கான அனுசரணை புலம்பெயர் புல தோழர்களான தயாளன் பிரான்ஸ் கோபு கனடா முகுந்தன் லண்டன் கோபி அமெரிக்கா ரமணன் சுவிஸ் ரஞ்சன் சுவிஸ் நன்றி